ஹாய், ஹலோ, வெல்கம் டு சிருஷ்டி க்ரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரி ஒர்க். ஸோ இதில் வந்து நான் விநாயகர் பிக்சரை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்டிங் ஒர்க் வந்து யூஸ்வலாக வந்து ஆல்கலிக் பெயிண்டில் பண்ணும் போது ஃபேப்ரிக்கில் இன்னும் கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும், அதோடய ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் கேம்லின் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இந்த பிக்சரை ஃபுல்லாகவே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாகவேன்னும் போது நான் ஃபேஸஸ் அந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டு வெறும் ஹெட் போர்ஷன், லெக் அண்ட் க்ளோத்ஸ் இதுக்கு மட்டுமே வந்து நான் கலர்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறேன். மற்ற இடத்துலலாம் வந்து நார்மல் இந்த ஃபேப்ரிக்கோட பேஸ் கலரோடு அப்படியே விட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் இன்னமும் நம்ம பாடி கலர்ஸ் ஃபுல்லாகே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் பிங்க் கலர், லாவெண்டர் அண்ட் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் வந்து லெக்குக்கு அண்டு க்ளாத்ஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து லாவெண்டர் கலர் அண்டு ஹெட் போர்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கோட்டிங் பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் காயட்டும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டோன் செயின் ஸ்டோன் வால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஒரு லேயர் ஸ்டோன் செயின் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெட் கலர் சுகர் பீட். ஸோ அந்த லேயர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இருக்க மிச்சம் இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து கம் அப்ளை பண்ணி ஸ்டோன் பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேங்கோ போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவுட்லைனுக்கு ஃபுல்லாகவே வந்து ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபினிஷிங் ஒர்க்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு அந்த இது வந்து ஃபினிஷ் வந்து அவ்வளோ அழகாக கிடைக்காது. அண்ட் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆல்மோஸ்ட் இதில் வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஹெட் போர்ஷனில் வந்து குந்தன் ஸ்டோன் பேஸ் பண்ணி அதை சுற்றி ஒரு லைன் வந்து ஜர்தோசி, ரெட் கலர் ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் பீட் எடுத்து நான் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சுகர் பீடை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு சக்கரீஸ், அதுக்கப்புறமா ஒரு மூணு லேயர் ஒயிட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சமிக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து லெக் போர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெக் போர்ஷனில் வந்து எண்டில், லெக்கோட எண்டில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் இன்ச்க்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறமா பிங்க் கலர் சுகர் பீட், நெக்ஸ்ட் லேயரில் வந்து ஹாஃப் டியூப் பீட்டில் காப்பர் ப்ரௌன் எடுத்திருக்கேன். அண்ட் ஒன் மோர் லேயருக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் சமிக்கி, அதுக்கப்புறமா திரும்ப டியூப் பீட், அதுக்கப்புறமா ஒரு லேயர் பிங்க் கலர் சுகர் பீட் அண்ட் கோல்ட் கலர் சுகர் பீட். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த ஹாஃப் அன் இன்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டாட்ஸ்க்கு வந்து ஒரு சமிக்கி அண்ட் ஒரு சுகர் பீட், கோல்ட் கலர் சுகர் பீட் வச்சு ஈவன் ஸ்பேசிங்கில் அந்த லெக் ஃபுல் போர்ஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். Thank you.
அதுக்கப்புறமா க்ளாத்ஸ்க்கு ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட், கோல்டு கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லாவெண்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி லாவெண்டர் கலரில் அங்கங்கே ஒரு ஒரு டாட்ஸ் மாதிரி சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜுவல்லரி போர்ஷனுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் அண்ட் இந்த காப்பர் டியூப் பீட் யூஸ் பண்ணி ஒரு 4 layers to 5 layers வந்து ஜுவல்லரிஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ லாங் ஆரம்க்கு வெறும் காப்பர் ப்ரௌனில் சமைக்கி அண்ட் ஒரு லேயர் வந்து சுகர் பீட், கோல்டு கலர் சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எண்டில் ஒரு சின்ன குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி 2 layer பீட் லைன் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் போர்ஷனுக்கு ஒரு ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மெட்டாலிக் கோல்டில் இருக்க சமைக்கி வந்து சிங்கிள் சிங்கிள் சமைக்கி வச்சு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இயர் போர்ஷனுக்கு வந்து ஒரு சக்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சமைக்கி அண்ட் 3 layers வந்து சுகர் பீடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவினாங்கும் கண்டவனுக்கு நான் தருவேன். கோலம் டெய் தும்பி கலைமுகட்டு தூமணியே நீ எனக்கு சங்கட்டமல் முனம் டாடா. அண்ட் இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.